வணக்கம் நண்பர்களே, இது பழமையை தேடும் புதுமை விரும்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பரங்கிக்காய் பொரியல். இந்த பரங்கிக்காய்க்கு அரசாணிக்காய், சர்க்கரை பூசணின்னு வேறு பேரும் இருக்குது. இந்த பரங்கிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். பரங்கிக்காயில் வந்து வைட்டமின் பி, சி போன்ற சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது குளிர்ச்சி தன்மை கொண்ட காயின்றதால் இதை சாப்பிட்டா நம்ம உடம்போட சூடு குறையும். சரி, இப்போ இந்த பரங்கிக்காயை எப்படி சுவையாக செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் அரை கிலோ பரங்கிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பரங்கிக்காயோட மேல் தோலை வந்து நீக்கிட்டு இதை சின்ன சின்ன துண்டாக இப்படி நறுக்கி வச்சுப்போம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ தாளிக்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். சீரகம் பொரிஞ்சதும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துப்போம். சுவைக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிடுவோம். அடுத்து நான் பூண்டு பல் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துப்போம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தோட நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச பரங்கிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ரெசிபிக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, பச்சை மிளகாய் மட்டுமே சேர்த்தால் போதுமானது. மிளகாய்த்தூள் வேணான்னு நினைக்கிறவங்க வெறும் பச்சை மிளகாய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விடலாம். ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பரங்கிக்காய் ரொம்ப நல்லாவே வெந்திருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த பரங்கிக்காயை வந்து நம்ம அந்த கரண்டிலேயே லைட்டாக அப்படி கொத்தினோன்னா அது எல்லாமே வந்து நல்லா மசிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லமும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த பரங்கிக்காயே இனிப்பு சுவை தான் கொண்டது, ஆனால் இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறது. ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தூவிடலாம். ஸோ நம்மளோட ஆரோக்கியமான சுவையான பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட நாட்டுக்காயை வந்து வாரத்தில் 2 முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் இந்த பரங்கிக்காய் பொரியலை இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பழமை தேடும் புதுமை உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளி உணவை தவிர்ப்போம், வீட்டு உணவை உண்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.